ஒரு ஃபோனில் சிம் கார்டை எப்படி இருந்து அந்த ஃபோனை இயக்கிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருந்து அந்த இறை சக்தி இயக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சிம் கார்டு இருந்தால் தான் ஃபோனை உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த சிம் கார்டு இருந்தால் தான் இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ண முடியும். அந்த சிம் கார்டு இல்லைன்னா உங்களால் ஃபோன் பேச முடியாது. அந்த சிம் கார்டு எங்கேயோ இருந்து அந்த ஃபோனை இயக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, ஃபோனுக்குள்ளே இருந்து தான் அந்த ஃபோனை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த இறைத்தன்மை இறை சக்தி எங்கேயோ இருந்து உங்களை இயக்கிட்டு இருக்கல, உங்களுக்கு உள்ளேயே இருந்து உங்களை இயக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய அறிவாலும் ஆணவத்தாலையும் அதை மறைச்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய அறிவாகிய ஆணவமாகிய நானாக தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதை எளிமையாக இந்த உதாரணம் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த இறைத்தன்மையாகிய நானாக இல்லை, அந்த அறிவாகிய ஆணவத்தால ஆகிய நானாக தான் நீங்கள் இருக்கீங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கும் போது உங்களை பற்றிய நினைப்பு உங்களுக்கு இருந்ததா சொல்லுங்கள். உங்களுடைய அம்மா அப்பா பற்றிய நினைப்புகள் இருந்ததா? உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் பற்றிய நினைப்பு இருந்ததா? உங்களுடைய வேலை பற்றிய நினைப்பு இருந்ததா? உங்களுடைய உடைமைகள் பற்றிய நினைப்பு இருந்ததா? எந்த நினைப்புமே இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே இருந்தீங்களா இல்லையா? காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்கிறீங்க? நான் நேற்று நல்லா தூங்கினேன், நான் நேற்று நான் தூங்கவே இல்லை, எனக்கு நேற்று கனவுகள் நிறைய வந்துட்டே இருந்தது, நான் புரண்டு புரண்டு படுத்து லேட்டாக தான் தூங்கினேன் சொல்கிறீங்களா இல்லையா? அதுதான் உங்களோட சுயமாகிய இறைத்தன்மையாகிய நான், அதுதான் உங்களுடைய சொர்பம், அது எப்பவுமே உங்களுக்குள்ள விழித்து கொண்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை அமுக்கி வச்சுட்டு உங்களுடைய அறிவாகிய நான், உங்களுடைய ஆணவமாகிய நானில் செயல்பட்டுட்டே இருக்கீங்க. அந்த அறிவும் ஆணவமும் தூக்கத்தில் உங்களுக்கு வர்றதில்லை, அந்த சொர்பம் எப்பயுமே இருக்குது. அதாவது நான் இன்னாராக இருக்கேன், இன்னாருக்கு கணவனாக இருக்கேன், இன்னாருக்கு மனைவியாக இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு எதுவுமே தூக்கத்தில் வரல. அது எப்போ வருது? தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை ஒட்டிக்குதா? ஆனால் நீங்கள் இல்லாமல் போனீங்களானா? இல்லை, நீங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அதை தான் சத்தியம்னு சொல்கிறது. அந்த சத்தியம் இல்லாத காலம் இல்லை, அந்த சத்தியம் எப்போவுமே இருந்து கொண்டே தான் இருக்குது. என்னன்னா அந்த சத்தியமாகிய அந்த சொரூபம் விழிப்படைய வைக்காமல் வச்சுருக்கீங்க. உங்களுக்குள்ள தான் இருக்குது, வெளியில் விழிப்படையாத நிலையில் அந்த சொரூபம் விழிப்படையாத நிலையில் வச்சுருக்கீங்க. அந்த சொரூபம் மட்டுமே வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உயிர்த்தன்மையாகிய உங்களுடைய இயக்க சக்தியில் நிலை பெறணும். அப்போ உங்களுடைய சொர்வம் மட்டுமே உள்ளே இருக்கிற இறை சக்தி மட்டுமே விழித்து கொண்டே இருக்கும், அது செயல்பட்டுட்டே இருக்கும். அதைத்தான் விழிப்பு நிலைன்னு சொல்கிறது, விழிப்புணர்வு நிலைன்னு சொல்கிறது.